கந்தர் அலங்கார செய்யுள் எண் 76. கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குந்தறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா, நின் தண்டை அம்தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. கோடாத வேதனுக்கு தனது படைப்பு தொழில் முறைமையில் தவறுதல் சிறிதும் செய்யாத பிரம்மனுக்கு யான் செய்த குற்றம் என் நான் இயற்றிய பிழை என்னவோ தெரியவில்லையே. குன்றறிந்த தாடாளனே கிரௌஞ்சகிரி பிளவுறும்படி வேற்படையை செலுத்திய வீர முயற்சியை மேற்கொண்டவனே. தாடாண்மை என்பது முயற்சி என்று பொருள்படும். தென்தணிகை குமரா, இங்கு தென்தணிகை குமரா என்பது அழகிய திருத்தணி என்னும் பொருளில் வருகிறது. அழகிய திருத்தணி எனும் திருப்பதியில் எழுந்தருளியுள்ள இளையவனே, நின் தண்டையம் தாள், உனது தண்டை அணிந்த அழகிய பாதங்களை சூடாத சென்னியும் அணியாத சிரசும் நாடாத கண்ணும் உனது திவ்ய ரூபத்தை காண விழையாத கண்ணும் தொழாத கையும் உன் திருப்பாதங்களை போற்றி குவியா கரங்களும் பாடாத நாவும் உன் புகழை பாடாத பேசாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. எனக்கெனவே தேர்ந்தெடுத்து சிருஷ்டித்தான் போலும் பிரம்மன். கோடாத வேதன், வேதங்களில் வல்லவன், அதனால் அவன் வேதன். அவன் தனது தொழிலில் பாரபட்சம் பாராட்டாமல் உயிர்களின் பூர்வ வினைகளுக்கு தகுந்தாற்போல் அவர்களை படைப்பான். நீதிநெறி தவறாதவன், எனவே அவன் கோடாத வேதன். கோடுதல் என்றால் கோணுதல் என்ற பொருள். அவன் எழுத்தின்படியே எல்லாம் நிகழும். எழுதா குறைக்கு அழுதால் வருமோ என்பது பழமொழி. வேதத்திலே நிற்கும் அயனாரும் என்று பாடுவார். வேத தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மன் என்பார். சாமவேதம் முதலான வேத தாமரையில் வீற்றிருப்பான் எனும் பொருளில் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோன் என்பார் சம்பந்த பெருமான். நம் விதியை நிர்ணயிப்பதால் விதி என்றும் அவனை குறிப்பார் அருணகிரிநாதர். விதி மால் அரியா விமலன் புதல்வா என்பது கந்தர் அனுபூதி. வேதனுக்கு யான் செய்த குற்றம் என், அவன் என்னை தண்டிக்கும் அளவுக்கு நான் என்ன பிழை செய்தேன் என்று கேட்கிறார். எனக்கு தெரிந்து ஒன்றும் செய்யவில்லையே. முன்னர் வந்த அலங்கார செய்யுட்களில் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே என்றார். அவனை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் எங்கே எனக்கு இங்கன் கூடியவே என்று வருந்தினார். இங்கு முருகனை வணங்காத தலை, கண், கைகள், நாக்கு இவை பற்றிய குறிப்புகளை வைத்துள்ளார். குன்றெறிந்த தாடாளனே கிரௌஞ்சமலையை பிளந்தெறிந்த பெரும் திரள் வாய்ந்தவனே என்கிறார். மலை ஆறு கூறழ வேல் வாங்கினானே என்பார். ஒரு மலை இரு கூறழவே உரம் புகுத்தும் வடிவேலா, பகர பைம் பொற் சிகர குன்றை படியில் சிந்த தொடும் வேலா, மெத்த சினத்து வடதிக்கு குலச்சிகர வெப்பை தொலைத்த கதிர்வேலா என்பன போன்ற ஏராளமான குறிப்புகள் திருப்புகளில் வருகின்றன. தென்தணிகை குமரா, அழகிய தணிகேசனே, அழகிய தணிகையில் வசிக்கும் குமரனே. திருத்தணியில் பாடியுள்ள 64 திருப்புகழ் பாக்களை தவிர வேல் மயில் விருத்தங்களிலும் தணிகை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. திருத்தணி திருப்புகளில் பலகாலும் முனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே என்பார். அவனை தணிகை தனிவேலா, அத்தா, நித்தா, முத்தா, சித்தா, அப்பா, குமரப்பெருமாளே என்றெல்லாம் பலவிதமாக அன்புடன் அழைக்கிறார். கல்யாண சுப்புத்திரனாக குரமாது தனக்கு வினோதா, கவினாறு புயத்தில் உலாவி விளையாடி களிகூறும் உனை துணை தேடும் அடியேனை சுகப்படவேவை, கடனாகும் இது கனமாகும் முருகோனே என்று இறைஞ்சுகிறார். சிறப்பொடு குரப்பெண் களிக்கும் விஜய தென் தனி இருக்கும் பெருமாளே என்றும், நாள்தோறும் சருகிலாத, அதாவது மலர்கள் மலர்வது தவறாத, செங்கழு நீரும் தளவு நீபமும் புனையும் ஆர்ப தென் தணிகை மேவு செங்கதிர்வேலா என்றும் பாடியுள்ளார். நின் தண்டையம்தால் சூடாத சென்னியும், தண்டை அணிந்த முருகனின் பாதங்களை வேதா முதல் விண்ணவர்களும் சூடுகின்ற அம்மலர் பாதங்களை சூடாத சென்னியை எனக்கு பிரம்மன் தந்துவிட்டானே. நான் என்ன குற்றம் செய்தேன்? பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிரான் அல்லவா அவன். அவனது பாதங்களை சூடாத சிரசு இருந்து என்ன பயன் என்ற கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
நின் தண்டையம் தாள் நாடாத கண்ணும், உன்னை துதியேனோ ஊர் நாடி வாரேனோ, பொன்னடியை பாரேனோ பொறித்து நில்லேனோ என்று பாடுகிறார் பட்டினத்தார். உன்னை தரிசித்து உன் திவ்ய தேஜஸை காணாத கண்கள் இருந்து என்ன பயன் என்று வருந்துகிறார். தொழாத கையும். மாலோன் மருகனும் மன்றாடி மைந்தனும் போர் வேலனும் ஆகிய முருகப்பெருமானை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே என்று 43வது கந்தர் அலங்கார செய்யுளில் வருந்துகிறார். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க, கரங்களை கூப்பித் தொழுவோரின் மனம் உள் மகிழுமாறு அருளவல்ல இறைவன் திருவடி வெல்க என்பது சிவபுராணம். கடலை பயருடைய என துவங்கும் பாடலில் அருணகிரிநாதர் முருகா ஷண்முகா என குவிய இரு கரமலர் விழிப்புணலோடு பணியாமல் இருக்கும் வகை ஒழியாதோ என்று இயங்குகிறார். தொழாத கையும் நாடாத கண்ணும் பற்றிய கருத்து இங்கு வந்துள்ளது. ஷண்முகா என குவிய இரு கரமலர் விழிப்புணலோடு பணியாமல் என்று பாடியுள்ளார். மற்ற பிராணிகளிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது இந்த பேசுகின்ற மற்றும் பாடுகின்ற நாக்கு ஒன்றுதான். பாடாத நாவும் காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடும் வேல் என்கிலை, பழனி திருநாமம் படிக்கின்றிலை, இப்படி முருகன் திருப்புகழை பாடாத நாவு இருந்து என்ன பயன் என்று ஆங்காங்கே கேட்கிறார். இத்தகைய நாவை பிரம்மன் ஏன் எனக்கு அளித்தான்? எனக்கே தெரிந்து படைத்தனே, நீதி நெறி தவறாத பிரம்மனாயிற்றே, நான் என்ன பிழை செய்தேனோ? தென்தணிகை குமரனை குனிந்து வணங்காத சென்னியும், அவனை நாடாத கண்ணும், அவனை தொழாத கையும், அவன் திருப்புகழை பாடாத நாவும் எனக்கென்று இப்படி பொறுக்கி எடுத்து படைத்து விட்டானே என்று நொந்து கொள்கிறார். 16,000 பாடல்களை பாடி அருணகிரிநாதர் இவ்வாறு வருந்துவது நம் போன்றவர்களை மனத்தில் கொண்டுதானே இருக்க முடியும். கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என், குன்றெறிந்த தாடாளனே, தென்தணிகை குமரா, நின் தண்டையம் தாள் சூடாத சென்னியும், நாடாத கண்ணும், தொழாத கையும், பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என், குன்றெறிந்த தாடாளனே, தென்தணிகை குமர குமரா, நின் தண்டையம் சென்னியோ, நாடாத கண்ணோ, தொழாத கையோ, பாடாத நாவோ, பாடாத நாவோ எனக்கே தெரிந்து படைத்தனே. குமரா நின் தண்டையம் தாள் சூடாத சென்னியோ, நாடாத கண்ணோ, துழாத கையோ, பாடாத குற்றம் என்